ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய ஒரு மகத்துவமான காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பது யோவானி சின்ன வண்ணமாக உங்களுக்குள்ளும் உங்களோடும் இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் மூலமாக தேவன் தம்முடைய மிகுந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்மோடு கூட இருக்கும்படியான இந்த திரியேக தேவன் நம்ம வாசம் அவராய் மாத்திரமல்ல இதன் மூலமாக தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்ற அந்த அன்பின் அடையாளமாக காணப்படுகிறார் இதனுடைய மகத்துவம் என்ன தேவன் இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறபடியால் உடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்பட்டு போக அவர் அனுமதிக்க மாட்டார் இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவன் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய அறிவியனங்களில் தம்முடைய ஞானத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவம் செய்தாலும் கூட என்னை திருத்தி தேவையானால் என்னை சிக்ஷித்தும் அவர் என்ற வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் வைராக்கியமலவராக இருக்கிறார் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆகவே இவ்விதமான ஒரு அன்பை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து வெளிப்படுத்தியிருக்கிற தேவன் நிச்சயமாக நாம் விற்கப்பட்டு போகும்படியாக எந்த ஒரு காரியத்திலும் அவர் விட்டுவிடப் போவதில்லை நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக பலப்படுத்துகிறவராக வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஒரு தேவனுடைய பிள்ளையின் இவ்வளவு பெரிய உன்னதமான ஆசிர்வாதத்தை நாம் மறந்து விடுவதன் மூலமாக மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை நாம் காணுகிறோம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அன்பு அதன் மூலமாக தேவ நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடுகிற செயல்படுகிற செயல்பாடு ஒரு காலம் நாம் மீட்கப்பட்டு போக அனுமதிக்காது என்பதில் நாம் உறுதியுள்ளவர்களாய் வாழ முடியும்